இன்றைக்கு சந்திரனால உண்டாகிற ஒரு முக்கியமான ஒரு யோகத்தை பத்தி பார்ப்போம். அந்த யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுகிறது. இந்த கஜகேசரி யோகம்ன்றது ஒரு நிறைய ஒரு முக்கியமான யோகமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொஞ்சம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அதாவது கஜகேசரி யோகம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். இந்த யானையும் சிங்கமும் வந்து காட்டில் ஒரு பழம் பொருந்திய ஒரு வன விலங்குகள். ஒரு காட்டுக்கே ராஜான சிங்கத்தை சொல்லுவோம், இன்னொரு வகையில் காட்டுக்கே ராஜா, ஏன்னா உருவத்தில் மிகப்பெரியது. எந்த ஒரு விலங்காகவும் இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அஞ்சுகின்ற ஒரு உருவம் வந்து யானையுடைய உருவம். ஆக அந்த கஜகேசரி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தோட அமைப்பு வந்து நம்முடைய வேத நூல்களில் சந்திரனால் உண்டாகிற ஒரு யோகம். இந்த சந்திரனால் உண்டாகுதுன்னா எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லும்போது, சந்திரனுக்கு கேந்திரங்களில் இயற்கை சுபகரகமான குரு பகவான் இருக்கும்போதோ, அந்த இரண்டு பேரும் இணைந்தோ தங்களுக்குள் கேந்திரங்களாகவோ, கேந்திரங்கள்னு நாங்கள் 1, 4, 7, 10 அப்படின்ற ஒரு அமைப்புகளை சொல்லுவோம். ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு 1, 4, 7, 10 இடங்களில் சந்திரனும் குருவும் இணைந்திருத்தலோ, அல்லது குருவும் சந்திரனும் தங்களுக்குள் 1, 4, 7, 10 அதாவது சந்திரனுக்கு 4, 7, 10 குரு இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த கஜகேசரி யோகத்தோட இது என்னன்னு பார்த்தா, அதாவது விளைவு, அதோடைய அமைப்பு, அதனால் கிடைக்கும் நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, கஜகேசரி யோகம் இருப்பவர் வந்து எதிரிகளை வெல்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எதிரிகளை வெல்வார் அப்படின்னா அதில் ஒரு சூட்சுமம் இருக்கு. அதாவது என்னன்னா, எதிரிகளை வெல்வார் அப்படின்ற போது உங்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் அப்படின்றது ஒரு அர்த்தம். அதாவது எல்லாருக்குமே எதிரிகள் இருக்கிறது இல்லை, எல்லாருமே எதிரிகளை ஜெயித்து விடுவதும் இல்லை, அதாவது எல்லாருக்குமே எதிரிகளும் இருக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு மறைமுகமான அர்த்தம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு இதான அமைப்பு. ஆக எதிரிகளை வெல்வார் அப்படின்றதுல எதிரிகளை உருவாக்கி கொண்டு பிறகு வெல்வார் அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் அமைந்திருப்பவர்கள், அதாவது தங்களுடைய ஜாதகங்களுக்குள்ள, தங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரனும் கேந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருக்கின்ற அமைப்புகளில் இருக்கிறவங்க, இந்த கஜகேசரி அமைப்பை கொண்டவர்கள் தங்களுடைய செயல்களால் தாங்களே எதிரிகளை உருவாக்கி கொண்டு பிறகு அவர்களை ஜெயிப்பார்கள். இவர்களுடைய எதிரிகள் அந்த கஜம் கேசரி அப்படின்னு சொன்ன மாதிரி, இவர் யானையாக இருந்தார் எதிரி சிங்கமாக இருப்பார், இவர் சிங்கமாக இருந்தார் எதிரி யானையாக இருப்பார். அதாவது ஒருவருக்கொருவர் பலம் பொருந்திய ஒரு எதிரியாக இருந்து அந்த எதிரியை ஜெயிக்கின்ற ஒரு யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுகிறது. மிக நுணுக்கமாக பார்த்தால் இந்த கஜகேசரி யோகம் ஒரு வகையில் தேவைப்படாத ஒரு அவயோகம் தான். எதிரி இருப்பானே, பிறகு அவரை ஜெயித்து கொண்டு இது பண்ணுவானே அப்படின்ற ஒரு அமைப்பில், எதிரிகள் இல்லாத வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை, எதிரிகளோ எதிர்ப்புகளோ இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படின்ற அமைப்பில் கஜகேசரி யோகம் பொதுவாக வந்து ஒரு தேவையற்ற ஒரு யோகம் தான். கஜகேசரி யோகம் இருக்கிறவர்கள் எதிரின்னு அப்படின்னு சொன்னாலும் எதிரி இல்லாத வாழ்க்கை தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அதோடு நான் ஏற்கனவே சொன்னதை போல, குருவின் லக்னங்களுக்கும் சந்திரனுடைய சூரியனுடைய செவ்வாயுடைய லக்னங்களுக்கும், அதாவது குருவின் அணியைச் சேர்ந்த சூரிய சந்திர செவ்வா குரு இந்த 4 பேருடைய லக்னங்களுக்கு தான் கஜகேசரி யோகம் ஒரு நல்ல சுபயோகங்களை தரும். குறிப்பாக கடகம் சிம்மம், மேஷம் விருச்சிகம், தனுசு மீனம், இந்த 6 லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கஜகேசரி யோகம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். மற்ற 6 லக்னங்களான ரிஷபம் துலாம், மிதுனம் கன்னி, மகரம் கும்பம், இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் கேந்திரங்களில் குருவுக்கு கேந்திரங்கள்லையோ, குரு வந்து சந்திரனுக்கு கேந்திரங்கள் இந்த அமைப்புகளில் இருக்கும்போது அந்த கஜகேசரி யோகம் அவயோகங்களை தரும். அதாவது எப்பவுமே எதிர்ப்புகள் அப்படின்ற ஒரு அமைப்பை தரும். எதை பார்த்தாலும் எதிர்ப்பு, ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையோட எல்லாத்தையும் போராடி போராடித்தான் கொண்டு கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளை தரும். எல்லா யோகங்களும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுத்து விடுவது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யோகம்ன்றது 6, 8, 12 மறையக்கூடாது. ஒரு யோகம்ன்றது இன்னொரு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வலுவிழந்திருக்கக்கூடாது. இந்த அமைப்புகளில் யோகங்களை பிரித்து பார்க்க வந்து என்றைக்கு உங்களுக்கு சூட்சுமமாக பிரித்து பார்க்கும் அமைப்புகள் உங்களுக்கு விளங்கி விட்டதென்றாலே இந்த யோகம் பலன் தருமா பலன் தராதா அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சந்திரன் குரு சம்பந்தப்பட்ட யோகங்கள், நான் மேலே சொன்ன சூரிய சந்திர செவ்வாய் குரு இந்த 6 பேருடைய லக்னங்களுக்கு தான் மிகச்சிறந்த நல்ல அமைப்புகளை தரும். மற்ற 6 பேருக்கு அந்த அமைப்புகள் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் உபசய ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த 10, 11 இடங்களில் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆகவே இந்த கஜகேசரி யோகம் எதிரிகளை ஜெயிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கஜகேசரி யோகம் என்பது சந்திரனும் குருவும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவோ, ஜாதகத்தில் கேந்திரங்களாகவோ ஒருவருக்கொருவர் அமைந்திருப்பது கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கஜகேசரி யோகம் இருப்பவர் எதிரியை வெல்வார் அப்படின்றது ஒரு ஒரு விதமான அமைப்பு. அந்த எதிரியை வெல்வார் அப்படின்றதுக்குள்ள ஒரு
சூட்சமம் எதிரிகளோடு போராடுவார் அப்படின்றது ஒரு சூட்சமம். ஆகவே சிலருக்கு அவயோகமாகவும் சிலருக்கு நல்ல யோகமாகவும் இது அமைந்து வாழ்க்கையில ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நல்ல நிலைமையை தரும். அதே நேரத்தில் சந்திரனோ குருவோ ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனோ குருவோ இதுல வந்து ஆட்சி உச்சம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தால் மிகச்சிறந்த நல்ல பலன்களையும் தரும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சந்திர திசையிலேயோ குரு திசையிலேயோ எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட திசைகள்ல தான் பலன் தரும் அப்படின்ற விதிப்படி சந்திரன் திசையிலேயோ குரு திசையிலேயோ தான் இந்த இந்த யோகம் பலன் தரும். பொதுவாகவே வந்து சந்திரனையும் குருவும் ஒரு கேந்திரங்கள் இருக்கிறது ஒளி, ஏன்னா சந்திரன் ஒரு ஒளி கிரகம், குரு ஒரு ஒளி கிரகம். வளர்பிறையில் பிறந்தவருக்கு குரு வலுப்பெற்று இருக்கும்போது இந்த யோகம் நல்ல பலன்களை தரும். ஆகவே கஜகேசரி யோகம் இரண்டு மாறுபட்ட பலன்களை தரும் என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.